டாக்டர் குட்டிவாள் சார், எப்படி உடனே காப்பாத்துறீங்க சார்? சார் சார் மூச்சு விடமுல்ல சார். டேய் டேய் பைத்தியக்காரா, மூச்சு விடமுல்லன்ற சாக்க விடா. டேய் அடே சாக்க விடா, சூக்க மாட்டேயா. உங்களுக்கு மக்களே, அதாவது பக்ஷாட் அப்படின்ற ஒரு கேமில் போயிட்டு சரியாக இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் மக்களே. என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் மண்டியை நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தான் டிவியில். சரி நம்மளும் ஒரு கோடி வெல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் இந்த பக்ஷாட் கேமை ஏற்றிட்டேன். அப்புறம் தான் தெரியுது, ஒன்று அந்த ஒரு கோடி நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்று இந்த தேங்காய் மண்டியில் போட்டு தள்ளணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே அந்த கண் எடுத்து பொட்டாரு, நீங்களே செத்து போயிடணும். ஓகே மக்களே, அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியத்தனம இந்த கேமில் வந்து மாட்டிட்டேன். ஒரு கோடி காசப்பட்டு எனக்குலாம் ஒரு ரூபாய்க்கு கூட லாக்கி இல்லைன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் ஒரு கோடி எப்படின்னு ஜெயிச்சுட்டு வந்து வீட்டில் காமிக்கலான்னு பார்த்தா இப்படி போய் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்னடா கீழே பாட்டி நடந்துட்டுருக்கா, இருங்க பொண்ணுங்க ஏதோ ஆடிட்டு இருக்கும், எட்டி பார்க்கலான்னு பார்த்தா எட்டி கூட பார்க்க முடியல. அடே என்னடா கேம் இதுடா, இவன் ஆறா பீடி குடிச்சிட்டு இருக்கிறா மேலே எட்டி பாட்டுடே, எட்டி வச்சுட போகிறான் உள்ளே போய் நானே கான்ல இருக்கிறேன். இவன் யாரா? அடே தங்க மாட்டியா, ஏ வந்துட்டியா? இவன் தான் மக்களே நம்மளோட டீலர், இவன் தான் நம்மளுக்கு ஓடி போச்சு. ஒரு கோடி கொடுக்க போகிறான், ஃபஸ்ட்டு சைன் போடுறா அப்படின்னு சொன்னான். ஓகே சைன் போட்டுடலாம். இதில் அந்த கேம் பேரில் சரி, சாரி அதாவது வாய் வளர்றதே, அதாவது இந்த கேமில் நம்ம பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுசர் பாண்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாட்டா பிஏஎன்டி பூண்டி ஜி பாண்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். வாங்க பாண்டின்னு போட்டாச்சு. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழப்பம் மக்களே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு மூணு ரவுண்டு இருக்குது. என்ன ரவுண்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு தான். அது எங்களுக்கு தெரியாத ஒக்கா முக்கம் ஒழுங்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே ஃபஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு ரெண்டு லைஃப் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மூணு புல்லட் கொடுத்துக்கிறான். அதில் ஒரு புல்லட்டில் மட்டும்தான் புல்லட் இருக்குது, மிச்சம் ரெண்டு புல்லட்டில் புல்லட் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொதக்கு சொதக்குன்னு சஃபில் பண்ணி அந்த தாங்க மாட்டேன் இப்படி நடுவில் வச்சுருவோம் மக்கள். இந்த கண்ணை ஒன்று நீங்களே நீங்களே சுட்டுக்கணும், அப்படி இல்லைனா அவனை சுடணும். இப்போ சப்போஸ் நீங்கள் சுடக்குள்ள அந்த எம்டி புல்லட் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அவனை நீங்கள் திருப்பி சுடலாம். அந்த மாதிரி தான் மக்கள் இந்த கேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை கிளிக் பண்ண உடனே பொட்டர்னு அடிச்சு அடியில் தெரிச்சு விட்டு அந்தாண்ட ஓடி போயிட்டான் மக்களே. ஆஹா, இப்போ அவன் சான்ஸ். இப்போ என் சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஃபுல் புல்லட் இருந்தனால அவன் செத்துப்பிட்டான். இப்போ அவன் சான்ஸு புல்லட் இருக்கா இல்லையா? ஆஹா, எம்டி புல்லட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் புல்லட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, மற்ற மூணு புல்லட்டுமே பார்த்தீங்கன்னா எம்டி தான். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நானே என்னை சுட்டுக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஆக்சுவலாக எம்டி புல்லட் தான் இருந்துச்சு, ஆனால் நான் சுட்டனால என்னை சுட முடியாது. எம்டி புல்லட் இருக்கனால நான் தப்பிச்சிட்டேன் மக்களே. ஓகே ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூணு புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்குது, ரெண்டு புல்லட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது. சரி இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சஃபல் பண்ண போகிறோம். ஓகே சஃபல் பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கு தான். ஸோ ஒன்று அவனை சுட்டா நம்ம புல்லட் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சோம், அப்படி இல்லைனா அவன் நம்மளை சுட்டுருவான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டீலரை சுட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி அடித்தோம் பாருங்க. அந்த தேங்காய் மண்டி ஐயோ சதறி உழுவான்னு பார்த்தா இந்த மாதிரி எம்டி புல்லட் வந்துருச்சு. இப்போ அவன் சான்ஸ் நம்மளை சுட போகிறோம்னா என்னன்னு தெரியல, எனக்கு வர பீதியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சுவலாக கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மண்டி என்னையெல்லாம் குறி வைப்பான்னு பார்த்தா அவனே பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிறேன்னு சொல்லி மண்டையெல்லாம் தெரிச்சு விட்டு சுட்டு செத்து போயிட்டான் மக்களே. அடப்பா வத்த, நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிறோம் ஃபஸ்ட் ரவுண்டில். இப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்க போது. ஸோ செகண்ட் ரவுண்ட் என்ன நடக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கானா நம்மளுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா பட்டுக்குன்னு அந்த டேபிள்லேருந்து ஏதோ ஒன்று உள்ளேருந்து வெளியே வருது. என்னடா இது அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ளேருந்து ரெண்டு ஐட்டம் வர்றா வெளியே அப்படின்றா அந்த தேங்க மண்டியா. ஓகே அப்படின்னு எடுத்தால் இன்னொரு கத்தி, ஐயோ இதை வச்சு கழுத்து கெடுத்து அறுத்து விடுவானா என்னன்னு தெரியல, ஒன்றும் புரியல. அந்த கத்தி எதுக்கு கொடுத்துக்கிறான், ஐயோ இதை வச்சு தான் ஏதோ பண்ணும் போல பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதாவது இல்லை லைஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு புல்லட்டு ஒரு எம்டி புல்லட் கொடுத்துருக்கான். ஐயோ அப்போ இது டூவர் டை ரவுண்டு மக்களே. ஸோ நம்மளுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. சரி அந்த டீலர் சொல்லாமல் நம்ம சொல்லாமல், சரி நம்மளே நம்ம சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஐயோ ஐயோ சாமி, நம்மளே நான் சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நானே சுட்டு செத்து போயிட்டேன் மக்களே. அடுத்தது அவன் அவனே சுட்டுக்கிறான். ஐயோ புல்லட் எம்டி புல்லட்டா, ஆடப்பா அவங்களா. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு நாலு லைஃப்பில் நம்மளுக்கு மூணு லைஃப் தான் இப்போ இருக்குது. என்னடா இது, அடுத்த ரெண்டு ஐட்டம் எடுக்க சொல்கிறான். எடுத்து பார்த்தா ஒரு ஜெயில் கைதி கயிறு அப்படிச்சுக்கிது என்னது சங்கிலி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் கத்தி கொடுத்துக்கிறான். சரி இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்லட் இருக்குது, ரெண்டு நான் எம்டி புல்லட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த கத்தியெல்லாம் எதுக்கு கொடுத்துக்கிறான்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுறது, என்னடா கண்ணை எடுத்துவிட்டாடு இப்போ இது என்னடா பண்ணும், ஓ புல்லட் இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம் போல். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது என்னமே ஒன்றுமே எனக்கு புரியல. சரி அதனால நானே பார்த்தீங்கன்னா என்னை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல். ஐயோ இந்த வட்டி பார்த்தீங்கன்னா அதில் புல்லட் இருக்கு போல, செத்து போயிட்டேன் மக்களே. அடப்பாவி இப்படி நானே நான் சுட்டுக்கிட்டு செத்து செத்து போயிடுறேன். ஆக்சுவலாக என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, நான் சுடக்குள்ளே எனக்கு புல்லட் எம்டி புல்லட்டாக இருந்தால் திருப்பி அவனை சுடலான்னு ஒரு நம்பிக்கையில் என்னையே நான் சுட்டு செத்து போயிடுற மக்களே. நான் ஒரு பெரிய மாங்காய் மாடினா இருப்பேன் போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இவங்க வேறு பார்த்தீங்கன்னா சோடா வேறு குடிக்கிறான், என்னை விட்டு சோடா குடிக்கிறாடா, எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு கொடுக்குறான்னா ரெண்டுத்தையும் கொடுக்குறான். ஏடே என்னடா பண்ணுறான், அடப்பாவி ரெண்டு சோடாவை குடிச்சிட்டு கத்திய வேற அறுத்து ஏதோ பார்க்குறானே, என்ன போகுது தெரியலையே. ஆக்சப் ஐயோ சுற்றுறதா.
சாக்கு வச்சு துளடா சீக்கிரமா செத்து கித்து போயிருப்பற. அப்பா எப்படி உனக்கு பொழைச்சிட்டு மக்களே உயிர். அப்பாடா சாமி சாமி இருங்க மக்களே மூச்சு. இப்போதான் மத்திக்கலே சே, அதாவது இப்போதான் நம்ம செத்து பொழைச்சு வந்திருக்கனால இப்போதான் எனக்கு வாய்ஸ் வருது. ஓகே மக்களே வெல்கம் பேக். அட தாங்க முடியா எண்ணியே சுட்டுப்பிட்டியாடா. ரவுண்ட் டூவா? அதே ரவுண்ட் டூல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே ரைட்ரா. இன்னைக்கு இந்த ரவுண்ட் டூவில் திருப்பி உன ஜெயிச்சு ரவுண்ட் த்ரீலையும் ஜெயிச்சு அந்த ஒரு கோடி எடுத்துகிட்டு போல. எப்பயே அது ஜட்டி மண்டியில் சி டவுசர் பாண்டி இல்லைடா ஏதோ ஒரு பாண்டி. ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி நாலு சான்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லெட்டு ஒரு 4 MT புல்லெட்டு கொடுத்துக்கிறானுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூளை யூஸ் பண்ணி விளாடணும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சஃபல் பண்ணிட்டான். இப்போ இந்த பூத கண்ணாடி எதுக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பூத கண்ணாடி வச்சு நம்ம இதுக்குள்ளே புல்லெட் இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா இதுக்குள்ளே 4 புல்லெட், அதாவது எம்டி புல்லெட் தான் இருக்குது. அப்போ நம்மளே நம்ம சுட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டேன் யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்களா புல்லெட்டே இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாவலை ஜாவல் ஜுன்லி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் அடுத்ததில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டார்கெட் ஏம் அவன் மேலே வச்சு சுட்டான் போறீங்க. சும்மா குறி சுடுற மாதிரி சுட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா தரையில் உழுவ வச்சுட்டேன் மக்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு. ஸோ அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 2 ஐட்டம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடா. ஐ சோடா சூப்பர். இது ஆக்சுவலாக எதுக்குன்னு தெரில பார்க்கலாம். சங்கிலியும் கொடுத்துருக்கான், சங்கிலியும் எதுக்குன்னு தெரில பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 புல்லெட்டு 2 non-empty புல்லெட். ஸோ இப்போ அவனோட சான்ஸா இல்லை நம்ம சான்ஸா? ஆ நம்ம சான்ஸ் தான். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கத்தி வச்சு கரகரன்னு அறுத்து பார்க்கலாம். உள்ளே ஏதோ வச்சு இருக்குதா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு கத்தி கொடுத்துக்கலன்னு எனக்கு புரியல மக்களே. கத்தி வச்சு அறுத்தா ஒன்றுமே தெரியப்படுது. பரவாயில்ல. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புல்லெட் இருக்கும்னு நம்பிக்கையில் அவனை சுடலான்னு சுட்டா ஐயோ சுட முடியலையே. ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி புல்லெட் இருந்திருக்கு. இப்போ அவன் சான்ஸ் மக்களே அந்த கொக்க முக்கம் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. டேய் பார்த்து கொஞ்சம் எதாக இருந்தாலும் பண்ணி விட்றான் அப்படின்னு பார்த்தா சோடா ஒரு பலத்துன்னு குடிச்சு இரு. ஆஹா சோடாவை குடிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புல்லெட் இருக்கா இல்லையான்னு நம்ம ரீலோட் பண்ணி பார்த்துக்கலாம் போல. அடப்பாவி பூத கண்ணாடி வச்சுட்டானா? வெரி இன்ட்ரெஸ்டிங்கா. அப்போ அதுக்குள்ளே புல்லெட் இருக்குதா? அடப்பாவி டேய் ஏதோ ஒன்று சொல்கிறா. ஐயோ சுற்றாதடா டேய் சுற்றாதடா டேய் முடியலடா சாமி. சங்கிலி வேற போட்டிருக்கானா? ஐயோ சங்கிலி போட்டா 2 சான்ஸ் இருக்குது போலயே. ஐயோ டே ஐயோ டே இன்னும் 2 சான்ஸ் தான் ஆகுது. திருப்பி சங்கிலி அவுக்க முடியுமான்னு இருந்தாலே அப்பாடா அவுத்தாச்சு மக்களே. ஆக்சுவலாக இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கிலி போட்டால் நம்ம வந்து 2 வாட்டி சுட்டுக்கலாம் போல. ஸோ இதுதான் கான்செப்ட். சரி ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சங்கிலி கிடச்சிக்கிது. இதுக்கு மேலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் அவனை குறி வச்சு தாக்குறோம். எந்த இடத்துல தாக்கக்கூடாது அந்த இடத்துல தாக்குறோம் மக்களே. அவன் கொட்டையிலே தாக்குறேன் நீங்கள் வாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோடா எடுத்து குடிச்சிடலாம். அப்பா சூப்பராக இருக்குதுடா. இப்போ இந்த சோடாவை குடிச்சா நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே இதுலேருந்து எம்டி புல்லட் தான் விழுந்திருக்கு. அடுத்தது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு புல்லட் இருக்கும். அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியை புழக்குன்னு போட்டாச்சு. இப்போ ஆளா சுடுறான்டா தேங்க மண்டி. அவன் தேங்க மண்டை நார்னாராக போல. அடப்பாவி புல்லட் எம்டியாக இருக்குதா? பட் இருந்தாலும் நம்ம சங்கிலி போட்டனால பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த சான்ஸில் அவன் செத்தே போயிடுவான் மக்களே. தேங்க மண்டியான் ஏய் எப்படியே செத்துட்டானா? செத்துட்டான்டா தேங்க மாட்டேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் 2 பேத்துக்கு இருக்குது. இப்போ 2 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா லூசர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு சங்கிலி வேறு போட்டு பீடி கொடுக்குறான். அடே என்னடா பீடியில் குடிக்கிறான்? பீடி குடிச்சா பாயிண்ட் ஏறுமா? அடே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையடா. அடப்பாவி பாயிண்ட்டும் ஏறிப்பிச்சு அப்புறம் சோடாவும் குடிச்சுட்டான் ரீலோடும் பண்ணிவிட்டான் அப்புறம் திருப்பி ஏதோ பண்ணுறானே. அடே அடே சுட்டுறாங்களா? அப்பா அடே அப்பா என்னாடி சாமி ஒன்னே ஒன்றே தான் இருக்குதா? அடப்பாவிடே எப்படி ஒன்று ஜெயிக்கலான்னு பார்த்தா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டுருவோம் போலயே. இருங்க இந்த இதில் இதுலையாச்சும் ஏதாச்சும் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன கிடைக்குது? சோடா ஆடா ஆஹா பீடி கிடச்சிருக்கு பீடி. ஓகே மக்களே இதை வச்சு நம்ம உறிஞ்சி நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 புல்லெட்டு 3 non-empty புல்லெட் கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அவனை சுடுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பீடியை கொடுத்து நம்ம லைஃப் எடுத்துக்கலாம் மக்களே. ஆக்கா ஓகே மக்களே குடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி எடுத்து அவன் கையில் மாட்டி விட்டுறலாம். இந்த சங்கிலியை மாட்டுறான் சொங்கிலி மண்டையா? அப்பா மாட்டிட்டானா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடாவை குடிச்சு ரீலோட் பண்ணி விட்டுறலாம். ஆஹா அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம டீலர் சுட ஆரம்பிச்சிடலாம். என் சோடெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சுட ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு சான்ஸில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதை தேங்க மாட்டேன் சுட்டு நார்னார் ஆகிட்டோம் மக்களே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சங்கிலி போட்டிருக்கோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணலாம்? சோடா குடிச்சு ரீலோட் பண்ணி விட்டுறலாம். ஸோ புல்லெட் இருக்கா என்னன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு.
இருக்கு. ஸோ ரீலோட் பண்ணி பார்த்தா ஆடா பாவி புல்லட் இருக்குது அதில். ஆஹா சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ சுட்டுக்கலாம். ஸோ அப்படின்ட்டு சுட்டு பார்த்தா அப்போடா எப்படி ஒன்று மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் நான் எம்டி புல்லட் இருந்தனால நம்ம தப்பிச்சாச்சு. இப்போ கண்டிப்பாக புல்லட் இருக்கும் இதுக்குள்ள, அவனை வச்சு சுட்டுலாம் வாங்க. சவுடா 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 எப்போடா எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொண்டு வர ஆச்சு வச்சு மக்களே. இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது பயபுள்ள, ஒரே சான்ஸ் தான். சிக்கனானு வச்சுக்கோங்களேன், செத்தியாக போயிடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவன் சுட்டுக்கிறான், டே சுட்டு செத்து போயிடுறான். ஆஹா புல்லட் இல்லை போலியே, ஐயோ நம்மள தான் இப்போ சுட போகிறான்னு நினைக்கிறேன். திருப்பி அவனே சுட்டுக்கிறான். அடப்பாவி திருப்பியும் புல்லட் இல்லையா, உனக்கு மட்டும் எப்படி இப்படி அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் அடிக்குது. சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போ இந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். ஆஹா பீடி கிடச்சிருக்க மக்களே, திருப்பி நம்ம லைஃபை வந்து ஏற்றிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபை ஏற்றணும். நம்மளுக்கு ரொம்ப ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது இது லைஃபு, அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு பாயிண்ட் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனை சுட ஆரம்பிச்சிடலாம். ஓகே இப்போ இந்த வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு, இந்த கடைசி ரவுண்டு தான் மக்களே பிடிச்சி கருத்து வச்சுட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கொடுக்குறாங்கல்ல, கடைசி ரவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மக்களே. இந்த தேங்காய் மண்டை வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி ரவுண்டில் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவான்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது ஓகே மக்களே. ஸோ அந்த கடைசி ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டு பொருள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தான் செகண்ட் ரவுண்டில், பட் கடைசி ரவுண்டில் நாலு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஓகே என்னடா இது டே, ஆஹா இதோ வருது, என்னடா இது, என்னடா இது நம்பர் சார் இன்னும் கனெக்ஷன் விட்டு அடைய ஏதோ பண்ணுதே, ஐயோ என்னடா இது டே ஏதோ ஆகுதே, என்னடா இது இங்கே ஒன்றும் புரியலையடா டே. ஓகே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்துருச்சு, இந்த பாக்ஸை வச்சு நம்ம நாலு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னானுங்க. ஓகே ஃபஸ்ட்டு பூத கண்ணாடி கச்சிக்கிட்டே, அடுத்தது கத்தி கச்சிக்கிட்டே, அடுத்தது கச்சி கத்திக்கிட்டே, அடுத்தது பூத கண்ணாடி கச்சிக்கிட்டே, கிட்டத்தட்ட நாலு கச்சிக்கிட்டே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாயிண்ட் போல அட்ர நக்கா நக்கப்புக்கா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் சூப்பராக விளாட்லாம். ஃபஸ்ட்டு வாங்க இந்த பூத கணையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக புல்லட் இருக்கா என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஆஹா செத்தடை பார்க்க மாட்டியா, சி மாங்கா மாட்டியா, இங்கே பாரு புல்லட் உள்ள சுட்டாமல் வச்சுக்கோ அப்படியே தெரிச்சு ஓடி போயிடுவேன். அவ்வளோதான் மக்களே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இருக்குது, இப்போ அவனுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஆறு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த தேங்காய் மண்டையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுக்கிறானே, சாரி அந்த சூப்பு கண்ணாடிச்சு சூம்பு கண்ணாடி என்னது பூத கண்ணாடி எடுத்துக்கிறானே, ஐயோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான். அதுக்குள்ளே ஏதோ இருக்குதா, அப்போ இல்லை போல அவனே சுட்டுக்கிறான். ஓகே அடுத்தது என்ன பண்ண போகிறான், நம்மள தான் சுட போகிறான், என்ன பண்ண போகிறது இல்லையா, அடுத்தது அவனே சுட்டுக்கிறான். அவளை பேக்க மண்டியா, ஓகே அதுலேயும் புல்லட் இல்லை போலியே, இப்போ நம்ப சான்ஸ் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் இருந்த காரணத்தால் திருப்பி நாலு ஐட்டம் எடுக்க சொல்கிறானுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்தி கத்தியாக கிடைக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த கத்தி கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ராசி இல்லை, இந்த கத்தியில் என்ன பண்ணுறதுனே தெரியல மக்களே. பட் இந்த பூத கண்ணாடி கிடைச்சா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புல்லட் இருக்கா என்னன்னு தெரிஞ்சிக்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் இருக்குது ஒரு புல்லட் இல்லை, அந்த மாதிரி நிறைய மிங்கிளான கன்ஃபியூஸான ரவுண்டு மக்களே இது. ஆஹா புல்லட் இருக்கு மக்களே, திரும்பியும் நம்ம அதிர்ஷ்ட லட்சுமி நம்மளுக்கு கையில் இருக்க போல என்னன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கா சன்ச்சா வந்துட்டுருக்கு, சத்து போடா நாயே. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட் அப்படியே இருக்குது, பட் இந்த தேங்காய் மண்டைக்கு தான் பாவம் ஒரு ஒரு பாயிண்ட்டாக குறைஞ்சிட்டு வந்துட்டே இது. ஓகே என்னடா பூத கண்ணாடி எடுத்துட்டோம்னா ஐயோ புல்லட் இருந்துச்சுன்னா நம்மளை மண்டை மண்டையாக போட்டுவானு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே இப்போ வந்து ஆக்சுவலாக வெரி இன்ட்ரெஸ்டிங்ன்றான் சைல வசிச்சுட்டு சங்கிலி வேறு கையில் ஓடிவிட்டான். ஆனால் நீயா சுட்டுக்கிறாடே புல்லட் இல்லையா ஒரு வேலை, ஓகே புல்லட் இல்லை தான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பற்றி திருப்பி பூத கண்ணாடி எடுக்கிறானே, அடப்பா கிட்டத்தட்ட அவன் மூணு பூத கண்ணாடி வச்சுக்கிறான் மக்களே. ஒன்று உடச்சு உடச்சு பார்த்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்லிவிட்டு என்னடா டே இந்த வாட்டி நீயே சுட்டுக்கிற, அப்பாடா ஓ புல்லட் இல்லை போல. இப்போ நம்மள மக்களே டார்கெட் வைப்போம், திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஓடிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குறி சிக்கும் நினைக்கிறேன் நம்ம மண்டிக்கு தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறான். ஸோ கிட்டத்தட்ட மூணு புல்லட் சுட்டுட்டான், எல்லாம் எம்டியாக போயிருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா அவனே சுட்டுக்கிறான், அதுவும் எம்டியாக போயிடுச்சு. ஆனால் பாவிடே திருப்பி நீயே சுட்டுக்கிறியா, சரி அடப்பா என்னடா இப்படி செத்து போயிட்டான். ஆனால் மெண்டலுக்கு பிறந்த மெண்டல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்மளை தான் சுடணும், அதே பார்த்தீங்கன்னா சுட்டு செத்து போச்சு. பரவாயில்ல மக்களே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதியாக தான் போச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐயோ கையில் வேற பார்த்தீங்கன்னா சங்கிலி இருக்குதா, அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது, அவன் தான் நம்மளை சுடணும். டே சுட்டுறாதுரா ப்ளீச்சரா 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 காலை கூட விழுவுறேன்டா. அப்பாடா எப்படி ஒன்று மக்களே, எப்படி புல்லட் போல. இப்போ இந்த வாட்டி நம்ப சான்ஸ், இப்போ பாருங்கள் மக்களே அவனை அடிக்கிற அடியில் சும்மா சும்மா இடி மாதிரி இருக்கும் போது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இந்த பூதகண்டி எடுத்துக்கலாம். இந்த பூதகண்டி வச்சு ஃபஸ்ட்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆஹா, வேற லெவலு, தேங்க்யூ கடவுளே. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கு மக்களே இந்த கண்டை. இப்போ அவனை நேரம் பார்த்தீங்கன்னா தலையில் ஏமோச்சு சாவுல நாய் அப்படின்னு ஒரு சில சுடுதான் செட்டாக போயிட்டான். இப்போ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தான் மிச்சம் இருக்குது. ஓகே, சாலி சாலி. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 பாயிண்ட் இருக்கு, அவனுக்கு 2 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட்டை மட்டும் நம்ம எப்படி என்ன, ஆர் யூ ரெடியா? டேய், எங்கடா ரெடி? நான் இன்னும் மேட்சை முடியலா, ஆர் யூ ரெடின்ற? ஆனால் என்னடா கட்டாயிச்சு, ஆனால் பாவி, டேய் என்னடா இப்படியே வந்துடுங்கண்ணியா? டேய், அப்போ அவனுக்கு பாயிண்டே இல்லையா அதுக்கு மேலே? டேய், என்னடா அது ப்ராட் பர்சன்கிட்ட போய் மாட்டீங்க கடவுளே, எப்படி அவனுக்கு காப்பாத்தி? ஆனால் பாவி, டேய் இதுக்கு மேலே அவனுக்கு பாயிண்டே இல்லை போல மக்களே, நம்மளுக்கு தான் பாயிண்ட் இருக்குது. டேய் சுற்றாதான், டேய் சுற்றா. அப்போ டேய் என்னடா நடக்குதுங்க? ஆக்சுவலாக அவனுக்கு பாயிண்டே கிடையாது, நம்மளுக்கு 6 பாயிண்ட் இருக்குது, இல்லை வர 2 பாயிண்ட் பட்டில் குறைஞ்சி போச்சு. அட என்னடா பண்ணுறது இப்போ? ஐயோ, ரொம்ப பதட்டமாக இருக்குது மக்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் இப்படி ட்விஸ்ட் வைக்கிங்களடா. ஓகே, இப்போ திருப்பி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது? ஆஹா, இப்போ நம்மளுக்கு லைஃப் பாயிண்ட் கிடச்சிருக்க மக்களே. அந்த மெடிசன் இதுதான் மக்களே, அந்த மெடிசன், அந்த 2 மெடிசன் எடுத்துகிட்டு என்ன அவுட் ஆஃப் ஸ்பேஸா? ஓகே, பாக்கெட் குள்ள கூட வச்சுக்கிறேன்டா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஓகே ரைட்டுன்னு பொட்டிக்குள்ளியாரு அப்படின்னு சொல்லி பொட்டிக்குள்ள அடைச்சி விட்டு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா 3 புல்லட் இருக்குது, 3 எம்டி புல்லட் இருக்குது, 2 எம்டி புல்லட் இருக்குது. சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையத்தில் என்ன சொல்கிறேன்னு நினைக்கல வளர்றது வாய். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பீடி குறித்து லைஃப் ஏற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூத கண்ணாடி வச்சு இதுக்குள்ளே புல்லெட்டு கிளம்பத்தலாம். போடு அட்ரா நக்கு புக்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புல்லெட் இருக்க மக்களே, அட்ரஸ் போடு, மண்டையாக போடு, ஒரு கோடி. இந்த மாதிரி நிறைய கேம் போடுறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.